இருபதில் இருக்கீங்களா, அப்புறம் கொடி சொடர் ஆகணும் இல்லையா. ஸோ நான் சொல்கிற அந்த ஏழு விஷயத்தை நீங்கள் இப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள், கொடி சொடர் ஆகலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து நீங்கள் எப்போவுமே உங்கள் ஃபோக்கஸ் வந்து பணம் சம்பாதிக்கிறதுல இருக்கணும். நிறையவரோட யங்ஸ்டர்ஸ் பணம் வந்து அவங்களோட சிந்தனை வந்து பணம் சம்பாதிக்கிறதுல இல்லை, வேறு நிறைய விஷயத்தில் அவங்க டைவெர்ட் ஆகிறாங்க. ஸோ உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக பணம் சம்பாதிக்கல இருக்கணும். இதை கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி அதை பண்ணணும். இந்த 20 வயசில் இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு 4-5 வகை 7 வகையான பணம் வரதுக்கு நீங்கள் ரெடி பண்ணிடணும். 7 வகையாக பணம் வரதுக்கு, 1 வகை 2 வகை 3 வகை வழி, நிறைய வழித்தடங்கள். 7 பைப்பு திறந்தால் எந்த பைப்பில் திறந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடணும். இப்போ இல்லை, கொஞ்சம் ஒவ்வொரு சுட்டாக உள்ளலாம், பட் பரவாயில்ல, இப்போ தண்ணி வர ஆரம்பிச்சிடணும். பிறகு நீங்கள் உங்களோட 30, 40, 50 வயசில் போகும்போது அது பணம் எக்கச்சக்கமாக கொட்டணும். அது என்னென்னு தேடி பிடிச்சி இப்போவுமே ரெடி பண்ணிடுங்க. 7 வகையாக உங்களோட பணம் செட் பண்ணதுக்கு. இன்னொரு விஷயம், மூணாவது என்னதான், நிறைய வந்து பணத்தை சேவிங்க. பணத்தை சேமிக்கிறது ரொம்ப முக்கியம், ஏன்னா உங்களுக்கு வருங்காலத்தில் நீங்கள் பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணதோ நிறைய விஷயம் பண்ணதுக்கோ பணம் ரொம்ப தேவைப்படும். அதனால் இப்பவுமே பணம் ஆரம்பிக்கணும். எலான் மாஸ்க் தெரியும், ஸ்பேஸில் ஒரு மாஸில் கொண்டு அவர் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து எவ்வளோ சம்பாரித்ததுக்கப்புறமும் அம்மா அப்பா கூட சின்ன வீட்டில் தான் இருந்தாங்க. அவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் வீட்டு வாங்குறதுக்கு பணம் செலவழிக்கலை. அந்த மாதிரி அதிலெல்லாம் லெவைஸ் பண்ணலை, பணத்தை சேமித்து 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 வச்சு அதுக்கப்புறம் விஸ்வரூபம் எடுத்தார் அந்த பணத்தை வச்சு. ஸோ பணத்தை வந்து நீங்கள் சேவிங்க. எல்லோரும் ஜென்ரலாக செலவு போக பணத்தை சேமிப்பாங்க, அதெல்லாம் ஆவரேஜாக எல்லோரும் பண்ணக்கூடியது. முதல்ல சேமிங்க, அதுக்கப்புறம் உள்ளதை செலவழிங்க. ஸோ உங்களோட மொதல் காரணம் வந்து அதில் இருக்கணும். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லோரையும் பார்க்கும்போது இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு அதில் இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் ஏன் இன்ஸ்டாகிராம் ஏன் ஃபேஸ்புக் பார்த்தா போதும், எல்லா மெசேஜ் இருக்கும் அல்லது மோட்டிவேஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். என்னி இப்படி அப்படிலாம் ஃபோட்டோ எடுத்து நான் இங்கேயும் நான் அனுப்ப மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஷோ ஆஃப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி பேட், இந்த மாதிரி கூலிங் கிளாஸ், இந்த மாதிரி கேட், இந்த மாதிரிலாம் போட்டுட்டு நான் இப்படி பந்தா காட்டணும், இந்த ஜாக்கெட்டு, அதில் பணம் நிறைய செலவழிக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு ஷோ ஆஃப் ஒரு ஆளாக நீங்கள் வராதிங்க. ஏன்னா இது இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் பண்ணுற ஒரே விஷயம் தான், ஷோ ஆஃப். நான் இப்படி தெரிகிறேன், நான் நல்லா தெரியுதுன்னா, ஹீரோ மாதிரி தெரியுதுன்னா, அவங்கள கவனம் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். அது ரொம்ப வேலையை சொல்லி முடிச்சிடும், நீங்கள் வந்து முன்னேறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் பார்ப்பாங்க, அந்த பணத்தை வந்து தாமல செலவழிக்கிறது கிடையாது. இப்போ நான் இன்றைக்கும் நான் லட்ச லட்சமாக கொடுத்து படிச்சுட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் நான் முதலே தெரிஞ்சிருந்தேன்னா, தெரிஞ்சு, ஆனால் எனக்கு 2500 சம்பளம் இருக்கும்போது நான் 2000 ரூபா என் கோர்ஸுக்கு படிக்க கொடுத்துருக்கேன். வீட்டில் எல்லாம் நம்ம அவ்வளோ சம்பளம் ஒன்றும் முக்கியம் இல்லை அப்படின்னு அவங்க பார்த்துக்கிடுவாங்க, நான் அப்படி சம்பாதிச்சேன். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு போக 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 நிறைய வழிவகுத்துச்சு. ஸோ தன்னைத்தானே டெவலப் பண்ணதில்லை, மேக்கப்பு அழகு பூசி பவுடர் பூசி சொல்லலை, தன்னைத்தானே ஸ்கில்ஸு, நம்மளோட திறமை, நம்மளோட சர்டிஃபிகேட் சொல்லலாம். பட் சர்டிஃபிகேட்டுக்கு எம்காம் எம்எஸ்சிலாம் படிச்சுட்டே இருப்பாங்க, அப்புறம் என்ன சொல்லணும்னு தெரியாமல் அந்த மாதிரி கதை இல்லாமல் வாழ்வியலுக்கு தேவையான விஷயங்கள் என்னெல்லாம் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது வந்துட்டு நீங்கள் யாரை ரொம்ப பிடிக்குமோ, யாரை ரொம்ப பிடிக்குமோ, யாரை மாதிரி ஆகணும்னு விரும்புகிறீங்களோ, யாரெல்லாம் நீங்கள் அட்மையர் பண்ணுறீங்களோ, அந்த மாதிரி ஆட்கள் கூடயே நீங்கள் போங்க, அவங்க கூட இருங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சும்மா வீடு துவைக்கிறதுக்கு சரி, அவங்க கூட சும்மா ஏதாவது எடுபடி வேலை செய்யுதுன்னு, ஆனால் அவங்க கூடயே இருங்க. நம்மளே மாதிரி நம்ம லெவலுக்கு உள்ள ஆட்கள் கூட இருந்துட்டோ, அல்லது நம்மளோட கீழே உள்ள ஆட்கள் இருந்துட்டோ, இப்படியே டைம் பாஸ் பண்ணி ஏ என்ஜாய் பண்ணப்பா, பீர் அடித்தோம், அந்த அடித்தோம், அங்கே போனோம், சுத்தினோம், செம்ம ஜாலி, அது தேவை. ஆனால் உங்களுக்கு மெயினான தேவை அந்த மாதிரி எந்த ஆட்களை பார்த்து நீங்கள் வியந்து இருக்கீங்களோ அந்த மாதிரி ஆட்கள் கூட நீங்கள் இருக்க பழகுங்க. அப்புறம் கடைசியாக ஒன்றே ஒன்று, உங்களோட சிந்தனைகள், உங்களோட கனவு இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய கனவாக இருக்கணும். ஏன், உங்களோட பெரிய கனவு வந்துட்டு பயப்படாதீங்க, உங்களோட கோல் செட் பண்ணதுக்கோ இதெல்லாம் செட் பண்ணதுக்கோ பயப்படாதீங்க, எப்படியாவது அது நடக்கும். நீங்கள் என்னோடய லைஃப் சக்ஸஸில் ஒரு செஷன் உண்டு, பிலீவ் தாட் அண்ட் ஆக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கனவுலாம் காணுங்க, அதுக்கப்புறம் அந்த கனவில் வந்துட்டு நம்புங்க இது நடக்க போகுது அப்படின்னு. என்னோடய நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 10 by 10 வீட்டில் இருந்துட்டு நான் கனவு கண்டேன், எனக்கு இந்த மாதிரி பெரிய வீடு வேணும்னு, அது நடந்துச்சு. அந்த நேரத்தில் யாராவது கேட்டிருந்தால் நடந்திருக்கே நடந்திருக்காது. ஏன் கூட கனவு காணாதவங்க எல்லோரும் இன்னும் அப்படி தான் இருக்காங்க, அல்லது தடிச்சவங்க அந்தந்த சூழ்நிலை வந்து மாறி இருக்காங்க. ஆனால் கனவு காணுங்க, எல்லாம் நடக்கும். பெரிய பெரிய கனவு காணுங்க,
மைண்டில் செட் பண்ணி வச்சுருக்காங்க ஜிபிஎஸ் போகும். ஸோ இந்த ஏழு வகையான 20ல் இருக்கீங்களா இப்போவுமே உஷாராயிருங்க. பிறகு 30-40 வயசுலலாம் இந்த 20 வயசும் இந்த 20 வருஷம் எப்படி போகுதுன்னு தெரியாது. இந்த நான் சொல்கிற இந்த 7 பாயிண்ட் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் கண்டிப்பாக கொடிசோர் ஆயிருவீங்க. தேங்க்யூ.